பதினோராம் வகுப்பு இயல் 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிக்கும் இலக்கணம். அதுல பகுபத உறுப்புகள் அது பார்க்க போறோம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பதால் இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் நான்கனுள் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்ததால் இவற்றை பகுபதங்கள் என்பர். இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்திற்கு உரியவை. இப்ப பகுபதம்னா என்ன அப்படின்னா, பதம் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம், சரியா? சொல், மொழி, கிழவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிழவி அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். பகுதி விகுதியா பிரிச்சு பொருள் தர்ற சொற்கள் வந்து பகுபதங்கள். பகாபதம் அப்படின்னா பகுதி விகுதிய பிரிக்க முடியாத சொல்லு பகாபதம். இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கில் மிகுதியாக உள்ளன. பெயர் பகுபத சொற்களை விட வினை பகுபத சொற்கள் தான் வழக்கத்துல இருக்கு. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். பொருள் நோக்கிலையும் பிரிப்பாங்க. ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்பர். அதாவது ஒரு ஒரு சொல்லலையும் உறுப்புகள் எது எது அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடிய உறுப்புக்கு பேரு பகுபத உறுப்புன்னு பேரு. அந்த பகுபத உறுப்பு எது எது அப்படின்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபத உறுப்பு 6 வகைப்படும். அடுத்து ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளா அமையும். சில சொற்கள்ல பகுபத உறுப்புகள் 1-2 குறைஞ்சும் கூட வரும். சில சொற்கள்ல 6 உறுப்புகளும் பெற்றே கூட வரும். ஒரு பகுபதத்துல பகுதி விகுதி இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகவும் அமையும். ரைட். அடுத்து பகுதி விகுதி மட்டும் கூட வரும். வாழ்க எடுத்துக்காட்டு, பகுதி வாழ், வியங்கோள் வினை முற்று விகுதி, பகுதியும் விகுதியும் மட்டும் கூட வரும். சில இடத்துல 6 உறுப்புகள் பெற்றும் கூட வரும். மறைந்தனன் ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. மறை து இந்து இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படி பிரிக்கணும். மறை பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்திறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினை முற்று விகுதி. ஓகேவா? பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மையையும் தருகின்றன. ஒரு பகுதி அப்படின்னா அது சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மையையும் தருகின்றன. அடுத்து இவை 3 இணையும் போது, இந்த 3 பகுதி விகுதி இடைநிலை இந்த 3 இணையும் போது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, விகாரம், சாரியை என்பது ஆகும். சரியா? இப்ப இந்த 3 புணரும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல வர்றதுதான் புணர்ச்சி மாற்றங்கள் சொல்றோம். அந்த புணர்ச்சி மாற்றங்கள் மூலமா வர்றது சந்தி, சாரியை, விகாரம். இது 3. இப்ப நம்ம பகுதினா என்ன, விகுதினா என்ன, ஒன்னொன்னா தனித்தனியா பார்க்க போறோம். பகுதினா என்ன? ஒரு சொல்லோடைய அடிச்சொல்லே பகுதி தான். அத முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். ஏவல்னாலே கட்டளை சொல்லா மட்டும்தான் பகுதி வரும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததா இருக்கும். பகுதி பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல பகுதி விகுதியா பிரிக்க முடியாது. அடுத்து பகுதி சில சொற்களில் அதோட ஒற்று வந்து ரெட்டித்து இறந்த காலமும் காட்டும். சரியா? இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, பாடினான் அப்படின்ற ஒரு வினை முற்று இருக்கு. அதை எப்படி பிரிக்கிறது? பாடு கூட்டல் இன்னு கூட்டல் ஆண்ணு பிரிக்கணும். இதுல பாடு அப்படின்றது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையா தான் இருக்குது. விகுதி கிடையாது இல்லையா, பகுதி மட்டும்தானே இருக்குது. விகுதி பெறாத ஏவல் வினையாக வருகிறது. இதே மாதிரி தான் படித்தான், ஆடினான், செய்தான், எழுதினான், நடந்தான், ஓடினான். அதுல படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு இதெல்லாமே பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்குது. சரியா? அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு, அறிஞர். இந்த பெயர் சொல்ல பிரிக்கணும். அரி குட்டல் இஞ்சு குட்டல் அருன்னு பிரிக்கும். இதுல அரி அப்படின்றது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்குது. சரியா? அடுத்தது விகுதினா என்ன?
ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று தினைப்பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். திணை உனக்கு ஏற்கனவே தெரியும், உயர்திணை அக்ரிணை. பால் ஐந்து வகை, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். என்னன்னா ஒருமையா பன்மையா அப்படின்றது. இடம்னா தன்மை, முன்னிலை படர்க்கை. இந்த எல்லாத்தையும் வெளிப்படுத்துற உறுப்பு எது அப்படின்னா விகுதிதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, கொடுத்தான் அதை பிரி கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். படித்தால் படி இத்து இத்து ஆள். நடந்தது நட இத்து இந்து இத்து ஆ கூட்டல் து. இந்த மூணுலையுமே கொடுத்தான் அதுல ஆண், படித்தால் ஆள், அடுத்து நடந்தது து, இதுதான் விகுதிகள் ஆகும். சரி, இதுல ஆண் அப்படின்றது, ஆண் அப்படின்ற விகுதி வந்து உயர்திணையில ஆண்பாலையும் ஒருமையையும் படற்கை இடத்தையும் குறிப்பிடுது. ஆள் அப்படின்ற விகுதி உயர்திணையில பெண்பாலையும் ஒருமையையும் படற்கை இடத்தையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அடுத்து வந்த எடுத்துக்காட்டுல தூணு சொல்ற விகுதி வந்து அக்ரிணையில ஒன்றன் பாலையும் படற்கை இடத்தையும் குறிப்பிடுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, வியங்கோல் தொழிற்பெயர் பெயரெச்சம் வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் இந்த விகுதி பயன்படுது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, எழுதுக எழுது குட்டல் க, உரைத்த உரை இத்து இத்து குட்டல் அ, செய்தல் செய் குட்டல் தல், படித்து படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் உ. க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. சரியா, செய்தல் அதுல தல் அப்படின்றது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து பேரச்சம் விகுதி, எது உரைத்த அப்படின்றதுல கடைசியில வர்ற ஆ பேரச்ச விகுதி, படித்து அப்படி வர்றதுல கடைசி வர்ற உ வந்து வினையச்ச விகுதி. சரியா, அடுத்து இடைநிலைனா என்ன? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தோன்றக்கூடிய உறுப்புக்கு தான் இடைநிலைன்னு பேர். வினை பகுபதத்துல வர்ற இடைநிலைய கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என ரெண்டு வகைப்படுத்துவர். பேர்பகுபதத்துல வர்ற இடைநிலைய பெயர் இடைநிலை அப்படின்னே பிரிக்கலாம். கால இடைநிலை எது எது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு வினை பகுபதத்துல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, செய்தான் செய் குட்டல் இத்து குட்டல் ஆண், செய்கிறான் அப்படி வச்சுக்கோங்க, செய் குட்டல் கிரு குட்டல் ஆண், செய்வான் செய் குட்டல் இவ்வு குட்டல் ஆண். இதுல இத்து கிரு இவ்வு இந்த மூணு கால இடைநிலைகள் இருக்கு இல்லையா, இவை முறையே இத்து அப்படின்றது இறந்த காலத்தையும், கிரு அப்படின்றது நிகழ்காலத்தையும், இவ்வுன்றது எதிர்காலத்தையும் குறிப்பிடுது. இப்ப இந்த மூணுக்கும் ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறேன். இறந்த கால இடைநிலை எது, நிகழ்கால இடைநிலை எது, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. இப்ப இறந்த கால இடைநிலையில இத்து இட்டு இரு இன்னு, நிகழ்கால இடைநிலை வந்து கிரு கின்று ஆண் என்று, எதிர்கால இடைநிலை வந்து இப்பு இவ்வு, எதிர்மறை இடைநிலை வந்து ஆ அல் இல். இந்த மூணும் தான் எதிர்மறை இடைநிலை. அடுத்து கீழே எதிர்மறை இடைநிலைனா என்ன? எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். ஆ அப்படின்ற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் கெடாமல் வரும், வரக்கூடிய எழுத்து அடுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா கெடாமவே சேர்ந்துரும் அர்த்தம். அதாவது உயிரெழுத்து வந்துச்சுன்னா தன்னுடைய பொருளை நிறுவி கெட்டு வரும். உயிரெழுத்தா இருந்தா தன்னோட பொருள் வந்து நிறுவி கெட்டு போய் தான் வரும் அப்படின்றாங்க. இப்ப ஓடாது அந்த வார்த்தையை பிரி ஓடு குட்டல் ஆ குட்டல் தூணு வரணும், பேசான் பேசு குட்டல் ஆ குட்டல் ஆன்னு வரணும். அப்ப அங்க உயிரெழுத்து வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கெட்டுருச்சுன்றது அர்த்தம். அடுத்து காணலன் அப்படின்னா கான் குட்டல் அல் குட்டல் அன், எழுதிலன் எழுது குட்டல் இல் குட்டல் அன். இது எல்லாமே எதிர்மறை இடைநிலையத்தான் குறிப்பிடுது. ஆ அப்படின்றது ஆ அல் இல் இந்த மூணுமே எதிர்மறை இடைநிலைக்கு உரியது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பெயர் இடைநிலை எது எது அப்படின்றது பார்க்க போறோம். ஓர் ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். இச்சு இஞ்சு இத்து இந்து இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வரும்.
இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, தமிழச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை, அதை எப்படி பிரிக்கிறது? தமிழ் குட்டலா இச்சு, இச்சு குட்டல் இ, இளைஞர் இலை குட்டல் இஞ்சு குட்டல் அர், ஓட்டுநர் ஓட்டு குட்டல் இந்து குட்டல் அர், ஓட்டுநர் ஒரு தீ ஒரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் இ, மூவர் மூன்று குட்டல் இவ்வு குட்டல் அர், மூவர். இப்ப அடுத்து நம்ம போறது சந்தி. சந்தி என்பதற்கு புணர்ச்சினே பேர். ஏன்னா பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போதே இடையில தோன்றக்கூடிய உறுப்பு தான் சந்தி. இந்த சந்தி அப்படின்றது பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வருவது பெரு வழக்காகும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் இந்த சந்தி வரும். புணர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதலை சந்தி என்று சொல்வர். அதாவது தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம்னு விகார புணர்ச்சி மூணு வகைன்னு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த விகாரங்களை இங்க சந்தின்னு சொல்றோம். ஓர் எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். ஓர் எழுத்து புதுசா தோன்றுது அப்படின்னா அதுக்கு பேர் சந்தினும், ஒரு எழுத்து கெட்டு இன்னொரு எழுத்தா வருது அப்படின்னா அதை விகாரம்னும் வழங்குவர். சரியா, பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு மூன்று எழுத்துகள்ல ஒன்னு சந்தியா வரும். அதாவது உடம்படுமை சந்தியாக வருவது உண்டு. அசைத்தான் அசை, இத்து இத்து குட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கணும். காப்பார் கா குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் ஆர், காப்பார். படிக்கிறார் படி குட்டல் இக்கு குட்டல் கிரு குட்டல் ஆர், வணங்கிய வணங்கு குட்டல் இன்னு குட்டல் ஈ குட்டல் அ அப்படின்னு பிரிக்கணும். சரியா, ரைட். அடுத்தது பகுபத உறுப்புல அடங்காம ஏழாவது உறுப்பாக வரக்கூடிய புறத்துறுப்பு தான் எழுத்து பேரு எனப்படும். அதாவது சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேரு எனப்படும். எழுத்து பேரு எப்பயுமே காலம் காட்டாது. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கு பாரு, பாடுதி அதை பிரிக்கிற பாடு குட்டல் இத்து குட்டல் இ, மொழியாதான் மொழி குட்டல் ஈ குட்டல் ஆ இத்து குட்டல் ஆண், அதுதான் மொழியாதான் இல்லையா. இந்த ரெண்டு சொற்கள்லயுமே ஈ அப்படின்ற முன்னிலை ஒருமை வினை முற்று விகுதிக்கு முன்னாடியும் ஆ அப்படின்ற எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து அப்படின்றது எழுத்து பேரு ஆகும். இதத்தான் எழுத்து பேருன்னு சொல்றோம். அப்ப எழுத்து பேருனா என்ன? பகுபத உறுப்புல அடங்காம ஏழாவது உறுப்பாக வரக்கூடிய புறத்துறுப்பு தான் எழுத்து பேரு எனப்படும். அதாவது சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற ஒரு எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தா அதனை எழுத்து பேருன்னு சொல்றோம். சரியா, அடுத்தது சாரியை பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை ஆகும். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தனன் பிரிங்க, பார் குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன். இந்த சொல்லுல இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்ற அன் என்பதுதான் சாரியை ஆகும். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அத சாரியை அப்படின்னு குறிப்பிடணும். சரியா, இன்னொரு எடுத்துக்காட்டு தருகுவென். இப்ப எப்படி பிரிக்கணும்? தா பிராக்கெட்ல தரு கு இவு குட்டல் என். இந்த சொல்லுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய கு அப்படின்றது சாரியை ஆகும். சாரியைக்கு பொருளே கிடையாது. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியையாக வரும். பார்த்தனன் பிரிங்க, பார் குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன். அப்ப அன் விகுதியா வரும்போது அதே அன் இன்னொன்று வந்துச்சுன்னா அது சாரியையா தான் வரும். ஆண் ஆள் ஆர் அப்படின்ற விகுதிகள் வரும்போது அன் வந்து சாரியையா வராது. அடுத்து விகாரம்னா என்ன? பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு விகாரம்னு பேர். இப்ப ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தை திரிஞ்சும் கெட்டும் நெடில் எழுத்து குறிலாகவும் இப்படி எல்லாம் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றத்துக்கு பேரு விகாரம்னு பேர். இப்ப எடுத்துக்காட்டு நின்றான் ஒரு வார்த்தை எப்படி பிரிக்கிறது? நில் கட்டளை சொல்லாதானே பிரிக்கணும். அப்ப நில்
பிராக்கெட்ல இன்னு போட்டிருக்கணும். அடுத்து ரான் பிரிக்கிற ஈர்க்குட்டல் ஆண், அப்ப நில் அப்படின்ற பகுதி இல்லு இன்னா தெரிஞ்சிச்சு. அப்போ அதைத்தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விகாரம்னு சொல்கிறோம். சரியா, வணங்கியேன்னு ஒரு வார்த்தை, வணங்கு குட்டல் இன்னு குட்டல் ஈ குட்டல் ஆ, அந்த இன்னு இருக்குல்ல அது இடைநிலையில் நகரம் கெட்டுருச்சு, அதைத்தான் இங்கே விகாரம் அப்படின்னு தெரியப்படுத்துகிறோம். கண்டான் கான், ஏன்னா கட்டளை சொல்லாதானே பிரிக்கணும், கான் பிராக்கெட்டில் கண்ணுன்னு போட்டுக்கணும். அடுத்து இட்டு குட்டலான், அப்போ அந்த கான் வந்து பகுதி, கண் என குறுகியது விகாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து எழுதினோர் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு, எழுது குட்டல் இன்னு குட்டல் ஓர் ஆறுனு வரணும், அப்போ அந்த ஆர் அப்படின்றது விகுதியாக வந்தா அப்போ ஓர்ன்றது விகாரம். இப்போ நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணையே இருக்கு. இடைநிலைகள்லாம் என்னன்னு முதல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எப்பயுமே ஒரு வார்த்தையே பகுதி விகுதியா பிரிக்கணும் அப்படின்னா அந்த விகுதிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இடைநிலை எது, விகுதிகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் நீங்க விகுதி எதுன்னு சொல்லி குறிப்பிட முடியும். அடுத்தது தமிழ் ஓர் ஒட்டு நிலை மொழி, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நிறைய இருந்தாலும் கூட தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே அது சொல்லாகிறது இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்துதான் சொல்லாகின்றன இல்லையா. அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியினுடைய அடிப்படையான வேர்ச்சொல்லுன்னு சொல்றோம். புதிய சொல்லாக்கத்துக்கு இந்த வேர்ச்சொற்களுடைய வருகையும் அவற்றுடைய சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இது மூலமா துறைதோறும் பல புதிய கலை சொற்கள் உருவாக்க முடியும். தினைப்பால் என் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி எதுனா தமிழ் மொழி தான். இச்சிறப்புக்கு காரணம் சொல்லினுடைய விகுதி ஆகும். இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் போது பிரித்தும் கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. பகுபதத்தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். மேலும் இப்பகுபதத்தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாதது ஆகும்.